ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அரசவை குடில். ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்காக நம்ம இப்போ வந்து நம்ம ரொம்ப வேகமாக வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஷாப்ஸ்க்கெல்லாம் போயிட்டு குழந்தைங்களுக்கு எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டுருக்கோம். ஸோ எனக்கும் அந்த மாதிரி பிளான் இருந்தது. ஸோ அதனால் நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்புக்கு போனேன். அந்த ஷாப்பில் ரொம்ப சூப்பராக இருந்தது, உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா இந்த புல்லாங்குழல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புல்லாங்குழல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான காஸ்ட்லி வந்து நிறைய டெக்கரேட்டிவ் புல்லாங்குழல்ஸ்லாம் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க இந்த ஷாப்பில். அப்புறம் கிருஷ்ணருக்கு தேவையான இடுப்புக்கு ஒட்டியானோ, கைக்கு வங்கி, இந்த மாதிரி வந்து பேர்லேயே நிறைய வச்சுருக்காங்க, அப்படின்னா கலர்ஸ்லேயும் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் ராதிக்கு ஸ்டிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணரோட ட்ரெஸ் அப்படியே ரெடிமேடாகவே தைச்சி கொடுத்துருக்காங்க, நம்ம தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம். இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிருஷ்ணருக்கு அந்த கையில் கட்டுற அந்த வங்கி வந்து நல்லா கிளிட்டர் பேப்பர்ஸ் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதோட ரேட்லாம் கூட கம்மியாக இருக்குது. தலையில் வைக்கிற கிரீடும் இது பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு 25 ருபீஸ் என்னமோ தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து செட்டாக அப்படியே கொடுக்குறாங்க. இந்த செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புல்லாங்குழல், காதில் வைக்கிற அந்த கம்பல்லேருந்து எல்லாமே செட்டாக வருது. ஸோ ராதையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரீடம் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை கிருஷ்ணராக இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் கிரீடம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 25 ருபீஸ்க்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது நான் எனக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற கடையில் தான் நான் வாங்கினேன். இது கிருஷ்ணருக்கு மாலை, ஆர்டிஃபிஷியலாக மாலை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது நீங்கள் பாபா கூட நீங்கள் போடலாம் அந்த மாலை. இது ராதிக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு பூ, அப்புறம் வந்து இந்த ஃபுட் பிரிண்ட்ஸுக்காக அழகழகாக டிசைன்ஸாக போட்டிருந்தாங்க. அப்புறம் கழுத்துக்கு போடுற அந்த மணி மாலை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடத்துல. இது பார்த்திங்கன்னா ஒயிட் பேர்ல் எல்லாமே வச்சுருக்காங்க. இது அழகாக கிருஷ்ணருக்கு போட்டால் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் ஒன்று வாங்கியிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது. ராதிக்கும் போடலாம், கிருஷ்ணருக்கும் போட்டு அழகு பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்டல்ஸ், மணிஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது இதில். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மயில் இறகு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 12 ருபீஸோ என்னவோ அதை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நானும் வந்து ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு கையில் போடுறதுக்காக அந்த மணி, அது ரொம்ப 10 ருபீஸில் கிடச்சிது. அப்புறம் ராதிக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நெத்திச்சூட்டி, அப்புறம் மூக்கிலேருந்து போடுற அந்த மூக்கிலேருந்து அந்த மூக்குத்தி மாதிரி செயின் வரும் இல்லையா, இந்த மூக்கு புல்லாக்க சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராதிக்கு நிறைய இருந்தது. ஹேரில் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு, நெத்திச்சூட்டி நல்லா பெருசாக வைக்கிறதுக்கு, ஷால் கவரோடு இருக்கிறதுக்கு, இதுதான் அந்த மூக்குத்தியோடு போடுற செயினை, ரொம்ப அழகாக இருந்தது. குட்டி பசங்களுக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு பொண்ணு இல்லை, பட் ஆனால் ஒரு கேர்ளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ராதே வேஷம் போட்டு பார்க்கலாம். ஸோ நான் என் பையனுக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ராதேக்கு தான் இது. இது இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ராதேக்கு வந்து இந்த போடுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து ஜென்ஸ் போடுற கம்பல் இது. ஸோ அதனால் குழந்தைங்க மேல் கிட்டுக்கு வந்து கிருஷ்ணருக்கு போடலாம். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா ராதைக்கு சூட் ஆகும். இது வந்து ஒரு சைடு முக்குத்தி மாதிரி, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 ருபீஸ்க்குள்ளவே வந்து கிடச்சிது எனக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கேன். இது ராதைக்கு அழகாக வச்சு விடலாம் நம்ம. நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணி இதை வச்சு விட்டிங்க அப்படின் போது அவங்களுக்கும் சூப்பராக இருப்பாங்க, நம்மளுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த பொம்மை சிலை பார்க்கும் போதே வந்து அட்ராக்டாக இருந்தது. ஒரு உயிரோட்டமான ஒரு சிலையாக இருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. இதோட காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 85 ருபீஸு என்னவோ போட்டிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப ஷோ பீஸில் கூட நீங்கள் வைக்கலாம். கிருஷ்ணருக்கு நீங்கள் கும்பிட்டுட்ட பிறகு அவ்வளோ ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இது வந்து ஜஸ்ட் 85 ருபீஸ் தான். இது பெருசாக எடுத்திங்கன்னா 165 ஏதோ சொல்லியிருந்தாங்க அதோடய ரேட்டை.
ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் வந்து இதை ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் வெளியில் வாசல் கோலெல்லாம் போட்டுட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான் ஆல்மோஸ்ட்டு ஏற்கனவே நான் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ போட்டதுனால நான் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை. நான் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஃபுட் பிரிண்ட்ஸ் எப்படி போடுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை ஃபுட் பிரிண்ட்ஸ் போடுறதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் கோலம் போட்டு நான் முடிச்சிட்டேன். காவி டெக்கரேட் பண்ணி மிடில் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபுட் பிரிண்ட்ஸ் நான் வந்து போட்டாச்சு. இப்போ கிருஷ்ணர் வந்து உள்ளே வந்த மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து வாசல்லேருந்து உங்களுக்கு வந்து பூ வச்ச மாதிரி நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் வந்து கிருஷ்ணர் பூஜை பண்ணுறதுக்காக நான் வந்து போட்ட டெக்கரேஷன் இது. ஸோ கீழே அழகாக கிருஷ்ணரை உட்கார வச்சுருக்கேன். அதில் படையல் எல்லாமே போட்டாச்சு. நெய்வேத்தியம் என்ன பண்ணியிருக்கணும் எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு வச்சாச்சு. வச்சு சாமி கும்பிட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டு கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணர் இவர். ஸோ இவரோட லூட்டி அடிக்க தேவையே இல்லை, சொல்ல தேவையே இல்லை, பயங்கர வாள். ஸோ இவர் தான் இப்போதைக்கு நான் வந்து கிருஷ்ணரை கும்பிட்டுட்டேன். ஸோ நிறைய ஃபியூஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு. குழந்தையோட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதா கணேஷ்.